வணக்கம் ஸ்குவாட். இன்றைக்கு நாங்கள் ஒரு புது சாப்பாடு கடைக்கு வந்திருக்கோம், புது ரெஸ்டாரண்ட்டுக்கு. இதில் பேர் வந்து ருசி சட்டி. இது ஒரு கிழமைக்கு முதல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா சாப்பாடை மையமாக வச்சு தான் எல்லா மெனுவும் இருக்குது. என்ன மாதிரி சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். உள்ளுக்கும் கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் என்னென்னு சொல்கிற ஒரு தீம் கடை மாதிரி தான் செட் பண்ணிக்கிறாங்க. வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். இது வந்து மீன் பொழிச்சது. பெரியது வந்து தாராளமாக கடுகு போட்டிருக்கிறாங்க. உண்மையில் அந்த கடுகு ஃப்ளேவர் ஒரு பாரம்பரியமான வாசம் ஒன்று தான் இருக்குது. ரெண்டு மெயின் டிஷ் எடுத்துக்கிறோம், ரெண்டு சைட் டிஷ் எடுத்துக்கிறோம். இது வந்து மீன் பொழிச்சது. அடுத்தது இது வந்து கிளிரால் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. அதுக்கு வந்து ரைத்தான் தந்துருக்காங்க, ஒரு தண்ணி குழம்பு தந்துருக்காங்க. செவனப் கேட்டுனாங்க, செவனப்புக்கு வந்து புதினா இலையும் போட்டு தந்துருக்காங்க. இப்போ சாப்பிடு பார்ப்போம். முதல்ல பிரியாணியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். சிக்கன் பிரியாணி நல்ல பெரிய லெக் பீஸ்னு வச்சுக்காங்க. பிரியாணி நல்லா இருக்குது, வித்தியாசமான ஃப்ளேவர் ஒன்று வேறு இருக்குது. இதுவுமே வந்து தம் பிரியாணி தான். அடுத்தது லெக் பீஸ் ஒன்று வச்சுக்கிறாங்க, அதை விட ஒரு பீஸ் இருக்குது, அதை விடவும் சின்ன சின்ன பீஸ் வந்து ரைஸுல கலந்துருக்காங்க. பாசுமதி ரைஸ் தான். அடுத்தது பிரியாணியும் வந்து நல்லா வந்து ஜூஸியாக இருக்குது. அதாவது வந்து குழையவும் இல்லை, ஆக காஞ்ச மாதிரியும் இல்லாமல் நல்ல ஒரு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு பதத்திலே இருக்குது. அதாவது வந்து குழம்பு விட்டு சாப்பிட தேவையில்லை. ஒரு சைட் டிஷ் ஒன்று இருப்போம், கிளிரால் சின்ன ராலை போட்டு சும்மா மாற்றியில் பெரிய ரால் போட்டிருக்காங்க. அந்த மசாலாவுமே கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. ட்ராலும் வந்து ரையாக பொரியாமல் கணக்கான பதத்தில் அந்த ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கிறாள். பிரியாணியும் வந்து தேவையில்லாத கணக்க ஃப்ளேவர் இல்லாமல் கணக்கான ஃப்ளேவரோட உண்மையிலே சாப்பிட ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்ததாக வந்து மட்டன் பிரியாணியும் மீன் பொழிச்சதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். மீன் பொழிச்சதும் வந்து மீன் வந்து நல்லா அவிஞ்சிருக்குது. மற்றது நல்ல பெரிய ஒரு மீன் பீஸ் வந்து வச்சுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அரைக்கோளா மீனாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்திய அளவு வஞ்சிர மீன்னு சொல்கிறவன் நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. மெயினாக சொல்லணும் மீன்ன்றதுக்கு அந்த வெடுக்கு மனமே இல்லை. உண்மையில் நினைக்கிறேன் இந்த மீனில் வெடுக்கு இல்லையோ தெரியலை, ஆனால் இந்த மசாலா ஃப்ளேவரும் நல்லா இருக்குது. இந்த மீன்ன்றது அந்த வெடுக்கு இருக்குது தானே, அந்த மனம் இல்லை உண்மையில். மீன் பொழிச்சது வந்து சட்டப்படி வேறு லெவலில் இருக்கு. உண்மையில் நான் இதுவரைக்கும் யாழ்ப்பாணத்தில் மீன் பொழிச்சது நாங்கள் செய்து சாப்பிட்ருக்க வழிய வெளியில் வாங்கி சாப்பிட்டது இல்லை. உண்மையிலே நல்லா இருக்குது. உங்களை தொடர்ந்து கதைக்கலாமல் இருக்கேன்னா வாய்க்கே சீவுது. அப்படி சட்டப்படி இருக்குது. அதாவது வந்து மீன் பொழிச்சதுக்கு 100% நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லா சாப்பாடையும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. உண்மையில் 3 ஐட்டம் சாப்பிட்டோம். மீன் பொழிச்சது ரால் கீழி என்று, அதாவது வந்து ரால் வந்து மீன் பொழிச்சது மாதிரி ரால் பொழிச்சிருக்கிறாங்க. அடுத்தது சிக்கன் பிரியாணி, மூன்றுமே வேறு லெவல். மட்டன் பிரியாணி பெண்டிங்கில் இருக்குது, ஒரு பிள்ளையும் சொல்கிறதுக்கு இல்லை. உண்மையிலே நல்லா இருக்குது. அடுத்து மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்தது இவங்க ப்ரெசென்ட் பண்ணிக்கிற விதமும் வந்து என்ன பிடிச்சிருக்குது, மண் சட்டியில் எல்லாமே மண் பாத்திரத்திலாம் தந்துக்கிறாங்க. பிளேட்டு மண் பிளேட்டில் வாழையில் வச்சு தந்துக்கிறாங்க. அதுவுமே நல்லா இருக்குது. மட்டன் பிரியாணி என்றால் சும்மாவே சொல்ல தேவையில்லை. மட்டனும் வந்து நல்லா அவிஞ்சிருக்கு. மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு. இல்லை இதுவுமே வந்து சிக்கன் பிரியாணி மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்குது. ஜூஸியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் என்னென்னா,
ட்ரையாகவும் இல்லை குழஞ்சும் இல்லை, ரெண்டுக்கும் விடப்பட்ட பதம். அது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையில். குழம்பு கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். குழம்புமே வந்து நல்ல திக்கான குழம்பு. இந்த நார்மலாக வந்து எங்களோட யாழ்ப்பாணத்தில் ஒரு பாரம்பரியம் இருக்குது, சொதி மாதிரி ஒரு சோப்பு தண்ணி வைப்பாங்க, அப்படி இல்லை. இது வந்து உண்மையிலேயே நல்ல திக்கான குழம்பாக இருக்குது. ரைத்தாவையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ரெஸ்டாரண்ட் நடத்தணும் நடக்கானு நடத்தலை, எல்லா விதத்துலேயும் பார்க்க திருப்தியாக இருக்குது. வெளியிலேருந்து வரைக்குள்ள உள்ளே இருக்கிற செட்டப், இன்டீரியர் டிசைன், சாப்பாடு சர்வ் பண்ண மெத்தட், அடுத்தது சாப்பாடுமே வந்து எல்லாமே வந்து பார்த்து பார்த்து செய்திருக்கிறாங்க. இப்போ ராலன்னா ராலில் சின்ன ராலை போட்டு செய்திருக்கலாம், ஆனால் உள்ளே உள்ளதுக்குள்ளேயே நல்ல பெரிய ராலாக செலக்ட் பண்ணி செய்திருக்கிறாங்க. மீனுமே வந்து நல்ல அரைக்குழா மீன், நல்ல பெரிய துண்டு வச்சுக்கிறாங்க. சிக்கனும் தாராளமாக போட்டிருக்காங்க. மட்டன் எல்லாமே எனக்கு திருப்தி. நீங்கள் கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கோ. முதல்ல சொன்ன மாதிரி இப்போ சோடா வந்து சும்மா வாத்துக்கொண்டு தந்துருக்கலாம், அதுக்குள்ளே ஒரு புதினா போட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த உண்மையில் இதில் வந்து ஒரு விருப்பம் இருந்தால், ஒரு ஃபேஷன் இருந்தால் தான் இந்த விஷயங்கள் செய்யலாம். உண்மையில் நல்ல ஒரு ஆரம்பமாக தொடங்கியிருக்கிறாங்க, ஒரு கிழமைக்கு முதல் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து உண்மையில் சக்ஸஸாக போகணுமென்று எங்களோட டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ஏனென்றால் இப்படியான விஷயங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு தேவை உண்மையில். அடுத்தது வந்து ஸ்டார்ட் பண்ணினாலுமே வந்து ஒரு யூடியூபர் தான், அவர்கிட்ட யூடியூப் லிங்கும் வந்து கீழே போட்டுக்கிறேன், விருப்பம்னா போய் பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, இவங்களும் இன்னும் கணக்காக டெவலப் பண்ணி வர்றதுக்கும் ஐடியா இருக்குது அவங்களுக்கு. இப்படியான விஷயங்களுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணணும். ஓவராலாக சொல்லணுமெண்டா உண்மையிலே திருப்தியான இடம், நல்ல இடமும் வந்து வித்தியாசமாக இருக்குது. வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகக்கூடிய இடமாகவும் இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிஞ்சுது. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்த ஒரு டீமில் ஒரு ஆளை சந்திக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச அறிமுகத்தை நான் சொல்லிடுறேன். முதல்ல ஒரு யூடியூபர் சொல்லலாம், யூடியூபே செய்கிறீங்களா? யூடியூபர் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறீங்க, அந்த ப்ரோசஸை பற்றி என்ன மாதிரி இதை தொடங்கினீங்க, இதுன்ற ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள்? அப்படி எல்லாம் இல்லை, சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச ஆளுக்கிலேருந்து கணக்கு இடத்துல போய் சாப்பிட்றது அது எல்லாம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இது யூடியூப் சேனல் தொடங்கினேன். பார்த்தீங்கன்னா முதலாவது வீடியோவே திண்ணை ஓகானிக்கில் போய் சாப்பிட்ட வீடியோ தான் முதலாவது. அதுலேருந்து அழுத்து கடை அப்படி ரெண்டு மூணு செய்தோன்றத இஃப்ரான முந்தி ஆளும் ஃபாலோ பண்ணுறப்ப சாப்பாடு இது அதே இதாண்டி தான் சிவாஸ் வியூ எல்லாமே பேர் வச்சாங்க. இப்போ அப்படி இருக்கேக்க ஃப்ரெண்ட்ஸோட வெவ்வேறு இடங்களுக்கு போகிறேன். வெவ்வேறு இடம் வந்து கீழே சவுத் பக்கம் போயிருக்கேன், ரெண்டு மூணு கடையில் வாங்க கடை, இந்த கடையில் நல்ல சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது, யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு கடை இல்லையே, இப்படி இருந்தால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தரலாமே, இப்படி ரெண்டு மூணு இடத்துல தோணியிருக்கு. அப்போ ஒரு நாள் இரவே நாங்கள் இப்படி ட்ரிப் போய்கொண்டிருக்கேன் தான் கதைச்சது. நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், நாங்களே சமைப்போன்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணினது முதலாவது. ஆனால் எங்களுக்கு தெரியாதா சாப்பிட்ற அளவுக்கு சமைக்க வேறு இல்லை. அப்போ பேருந்து அப்படி இது ரெண்டாயிரத்தி ஒரு மூன்று மூன்றரை வருஷத்துக்கு முதல், அதுக்கு பிறகு கணாலம் விட்டு தான் பேருந்து. இந்த கொரோனா டைம்களில் எல்லா கடையிலையுமே சாப்பாடு சொல்லலாமான்னு தெரியும், ஆனால் எனக்கு எந்த பர்சனல் ஒப்பீனியனில் ஜாப்பானத்தில் முக்கால் 90% கடைகள் போயிருக்கிறோம், 90%லேயும் சாப்பாடு திருப்தி அடிக்காத ஒரு நிலைமை எங்களுக்கு இருந்தேன். அப்போ தான் ஜோசிச்சேன், சரி இங்கேத்திய சாப்பாடுகளோடையே கம்பீட் பண்ணாமல் இந்தியாவில் எந்த யாராவது இல்லாட்டி, ஏன்னா நாங்கள் இதுக்கு முதல் முறைக்க இந்தியா போய்க்க கேரளாவுக்கு போய்க்க இந்த சின்ன சின்ன கடைகளில் பரோட்டாவும் பீஃப் கறியுமோ இல்லாட்டி அந்த சின்ன சாப்பாடு எல்லாம் செமையாக இருந்தது. ஏன் இப்படி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு நாங்கள் இதை செய்யலாம், நல்ல சாப்பாடு கொடுத்தா ஆக்கள் போகணுன்றது வடியா, ஏன்னா நாங்கள் போவோம் மற்ற ஆக்களும் போகணுன்ட்டு தான் ஜோசிச்சேன் நாங்கள். அப்போ அதுக்காக தான் அங்கே இருந்த ஒரு செஃப்பை கூட்டிகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணினாங்க. இப்போ நான் மட்டுமில்லை, நான் ரெண்டு படியங்கள் அடுத்த அண்ணன் இப்படி கொஞ்சம் பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த இடத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒன்றுமே கூலி கூலியா வேறு ஒரு ஆளுக்கு கூலி கொடுக்காம இந்த லைட் அடித்தது முதற்கொண்டு ஃப்ரெண்ட் ஒருத்தண்டாப்பா இப்போ அவர் அவர்தான் முன்னுக்கிருப்பார், நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி பெயிண்ட் அடித்தது நாங்கள், இந்த முன்னுக்கு அந்த படங்களுக்கு இருந்த எல்லாம் ஃப்ரெண்ட் இந்துசனண்டு. அப்போ இந்த ஒவ்வொரு வேலையும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அப்படி அப்படி உருவானதான் இந்த இடம். வெங்காயம் பெற்றதும் ஏதாவது ஒரு படியாக நான் தான் இருப்பேன், வெயிட்டருக்கு இல்லாட்டி வெயிட்டராக வந்திருக்கிறதும் எங்களோட ஒரு படியாக நானும் இருப்பேன்.
அப்படி இப்படி சேர்ந்த ஒரு முயற்சியா செய்யறான். அடுத்தது இப்ப உங்களோட குக்கும் வந்து இந்தியால இருந்து கேரளாவில இருந்து ஆள் உங்களோட மெனுவை பார்த்தா கிட்டத்தட்ட கேரளா பேஸ்டான எல்லாமே அநேகமா. ஓ, ருசி சட்டி கீழே ஒதண்டிக் கேரளா ஃபுட்ஸ், ஒதண்டிக் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்ன்றதான் மெயின். ஏன் ரெண்டு மூணு தமிழ்நாட்டு டிஷ்ஷஸும் இருக்கு, கேரளா டிஷ்ஷஸும் இருக்கு. எல்லாரும் வாங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பேரம் இருக்கும் கணக்கு பிள்ளையர் நாங்க விடுவோம். ஏன்னா நாங்களும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா திருந்திட்டு வரோம். என்னென்ன பிள்ளையர் ஜோசிக்காத எல்லாம் வேற இல்லை, இதுக்கு உள்ள வந்த அப்புறம் தெரியுது. அந்த பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்திருந்து சாப்பாட்டுல ஒரே ஒரு விஷயம், என்ன பிள்ளை வந்தாலும் சாப்பாட்டுல டேஸ்ட் குறையக்கூடாதுன்றதுல நாங்கள் மெயினா கவனம் செலுத்துறோம். அது உங்களுக்கு திருப்தி அளிக்கும்னு நினைக்கிறேன். ஒருக்கா வந்து ருசிச்சு பாருங்கோ, ருசி செட்டிக்கு தொடர்ந்து வாங்க. இந்த லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, ஃபேஸ்புக் பேஜில் லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, இவரோட வந்து யூடியூப் சேனலும் லிங்க்ல இருக்கு, அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வந்து சாப்பிட்டு போனீங்கன்னா ஒரு திருப்தியா சாப்பிட்டு போகலாம். அடுத்தது சாப்பாடுமே வந்து மேல கணக்கா நாங்கள்லாம் மிச்சம் விட்டு நாங்கள் திருப்தியாக சாப்பிட்லாம். நான் நினைக்கிறேன் ரெண்டு பிரியாணி எடுத்தால் மூன்று பேர் வடிவாக சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். பூரண திருப்தி. ஓகே, பில் வந்துட்டுது 2980 ரூபா வந்திருக்கு. நாங்கள் எடுத்த சாப்பாட்டுக்கு ப்ரைஸுமே ஓகே நல்லா. சும்மா மட்டன் பிரியாணி வந்து 950 ரூபா, சிக்கன் பிரியாணி வந்து 650 ரூபா, மீன் பொழிச்சது 600 ரூபா, கிழி ப்ரௌன்ஸ் வந்து 750 ரூபா. ப்ரைஸுமே வந்து நல்ல ப்ரைஸ், எங்களுக்கும் திருப்தியாகவும் இருக்குது, சாப்பிட்டதுக்கு ப்ரைஸும் ஓகே. உண்மை வணக்கம் அண்ட். உங்களோட பேர் ஜெயபிரகாஷ். நீங்கள் வந்து இவ்வளோ காலம் இந்தியாவில் சமைச்சிருப்பீங்க, இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து சமைக்கல, உங்களுக்கு எப்படி இருக்குது அனுபவம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் டைம் ஆகிட்டு ஸ்ரீலங்கையில் வந்தோம். ஆதம் இந்தியா, പിന്നെ ദുബായ്, പിന്നെ ഖത്തർ, മൂന്ന് സ്ഥലത്തുമായിട്ട് ജോലി ചെയ്തുകൊണ്ടിരുന്നത്. എല്ലാം കൂടി 12 വർഷം ഖത്തറിലും ദുബായിലും ആയിരുന്നു. പിന്നെ ഇന്ത്യയിലൊരു 4 വർഷം, പിന്നെ അങ്ങനെ എല്ലാം കൂടി 30 വർഷത്തെ ഹോട്ടൽ എക്സ്പീരിയൻസ്. അപ്പോൾ പിന്നെ ഓൺലൈനായിട്ട് ഇപ്പോൾ ഫ്രണ്ട്സ് ആയിരുന്നു സിവായുമായിട്ട്. അപ്പോൾ ഒരുവണ്ണം ഓൺലൈനിൽ വിളിച്ചപ്പോൾ പറഞ്ഞു യു ആർ പ്ലാനിങ് ടു ഓപ്പൺ ഇന്ത്യൻ റെസ്റ്റോറൻറ്റ് ഇൻ ജാഫ്ന ശ്രീലങ്ക അല്ലെങ്കിൽ. ഓക്കെ, അങ്ങനെ ഇവിടെ വന്നു. ശ്രീലങ്കൻ പീപ്പിൾസിന് ഇന്ത്യൻ ഫുഡ് ഇഷ്ടമാണെന്നറിയാം. അപ്പോൾ ഓക്കെ, ഐ കെയിം സ്റ്റാർട്ട്. ഇപ്പോൾ യാഴ്പ്പാണത്തിൽ വന്ന് യാഴ്പ്പാണത്തെ ആക്കൾക്ക് വന്ന് കേരള സാപ്പാട് സമച്ച് കൊടുക്കുകയൊക്കെ നിങ്ങളുടെ എക്സ്പീരിയൻസ് എപ്പിടി? കേരള സാപ്പാട് എല്ലാവർക്കും ഇഷ്ടമാണ്. ഇന്ത്യൻ ശ്രീലങ്കൻസ് ഓൾമോസ്റ്റ് തമിഴ്, മലയാളം, തമിഴ്, ചെന്നൈ, ഓൾ ദ ഫുഡ് സെയിം ലൈക്ക് ദിസ്. ഇവൻ ലാംഗ്വേജ് ഓൾസോ ഹാവ് സം സിമിലാരിറ്റീസ്. എല്ലാം ഒരുപോലെ ഭക്ഷണം എല്ലാവർക്കും ആയിരിക്കും. ഇവിടെ വന്നിട്ട് എല്ലാവർക്കും സ്പൈസി ഫുഡാണ് ഇഷ്ടം. നാട്ടിൽ കുറച്ച് സ്പൈസി കുറവ് ഫുഡ്. അപ്പോൾ ബിരിയാണി ഒന്നും ഞങ്ങൾ ഇന്ത്യയിൽ സ്പൈസി ആക്കത്തില്ല, നോ ചില്ലി. ബട്ട് ഇവിടെ എല്ലാവർക്കും സ്പൈസി ഫുഡ്. സോ ദാറ്റ് ജസ്റ്റ് സം ചേഞ്ചസ് യു ആർ ഡൂയിങ്. ഹലോ, ഇപ്പോൾ ശ്രീലങ്കയിലെ ഒരു ഇന്ത്യൻ റെസ്റ്റോറൻറ്റ് വിത്ത് കേരള ഫുഡായിട്ട് ഞങ്ങൾ പുതിയതായിട്ട് തുടങ്ങിയിരിക്കുകയാണ്. എല്ലാ ശ്രീലങ്കക്കാരും ജാഫ്നയിലുള്ള ആൾക്കാരും വരിക, റെസ്റ്റോറൻറ്റ് ഞങ്ങളെ പുതിയ സംരംഭമാണ്. ഇതിനെ വിജയിപ്പിക്കുക, നല്ല ഇന്ത്യൻ ഫുഡ് എല്ലാവർക്കും കിട്ടും. കഴിക്കുക, എന്തെങ്കിലും കഴിച്ചിട്ട് കഴിക്കുക, എല്ലാവരും വരിക. ഇന്ത്യൻ ഫുഡ് എൻജോയ് ദ ഇന്ത്യൻ ഫുഡ്. താങ്ക് യു. സാപ്പിട്ട് മുടിച്ചിട്ടും ചെഫോടെയും കളിച്ചിട്ടും ഉമ്മയിലേ ഒരു കേരളാലും ഒരു ചെഫ് കൊണ്ടുവന്നിരിക്കാങ്ങൾ. എനിക്ക് ഇതിൽ മെയിനാ പിടിച്ച സാപ്പാട് രണ്ട് ഇത് റാൽ പൊളിച്ചത്, അടുത്തത് മീൻ പൊളിച്ചത്. മീൻ പൊളിച്ചത് റാൽ പൊളിച്ചത് എപ്പിടി ചെയ്യണമെന്ന് വേണമെന്നാ എങ്ങടെ ചാനലിലേ ഇരിക്ക് വീഡിയോ, അതിൻ്റെ ലിങ്കും വന്ന് ഡിസ്ക്രിപ്ഷനിൽ ഇരിക്കും, അതിലേയും പാത്ത് തെരഞ്ഞുകൊള്ളുങ്ങ. ചാനലെ വന്ന് സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങോ, ലൈക്ക് പണുങ്ങോ, ഷെയർ പണുങ്ങോ. உங்களோட இருக்கிற கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி.